மலேசியாவுக்கு போயிருக்கேன். மலேசியாவில் ஹோட்டலில் இந்த மாதிரி ஜோக் ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஜோக் பண்ணுங்க, ஜோக் சந்தோஷம். கொடைக்கானலில் ஒரு பெரிய தொழில் அதிபர் அவர் ஒரு விருந்து கொடுக்குறாரு. எதுக்குன்னா 25th வெட்டிங் அனிவர்சரி, அவருடைய 25th திருமண நாள் கொடுக்குறாரு. பெரிய விருந்து, எல்லாரும் தொழிலதிபர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட்டு போய். அப்போ அந்த ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ப்ரெஸ் இந்த வீடியோ சேனல்ஸ்லாம் ஆடுறாங்க. டிவிக்காரங்களாம் வந்து சொல்லிருக்காங்க, சார் இந்த காலத்தில் கல்யாணம் மிச்சமாகிறது பெரிய விஷயமா இருக்கு, நிச்சயமான கல்யாணம் நடக்கிறது அதோட பெருசாக இருக்கு. சரி கல்யாணம் நடந்தா ஒரு ஒரு வாரமோ ஒரு மாதமோ டைவர்ஸ் டக்கு டக்குன்னு ஆகுது சார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி 20 வருஷம் 25 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக மேரேஜ் லைஃப் நடத்திருக்கிறீங்க, இந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம், டிவியிலலாம் போடுறோம், மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், பத்திரிகையில் போடுறோம், சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டாங்க. உடனே தொழிலதிபர் சொன்னார், நல்லா சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரையை சொல்கிறார். நானும் என் மனைவியும் கல்யாணம் ஆனதும் இதே கொடைக்கானல் இதே ரிசார்ட் இங்கே வந்து தங்கியிருந்தோம். ஒரு நாள் ஹனிமூன் ட்ரிப் முடிஞ்சிச்சு, மறுநாள் காலையில் நானும் என் மனைவியும் ஹார்ஸ் ரைடிங் போனோம், குதிரை சவாரி. எனக்கு ஒரு குதிரை, என் மனைவிக்கு ஒரு குதிரை, ரெண்டு பேரும் ஹார்ஸ் ரைடிங் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் போனதும் என் மனைவி போன குதிரை அவளை கீழே தள்ளி விட்டுருச்சு, கீழே எழுந்திரிச்சா ஊசியெல்லாம் தள்ளி விட்டான். குதிரையை பார்த்து முதல் முறை அப்படின்னு வான் பண்ணிட்டு ஏறி பார்த்தான். மறுபடியும் கொஞ்சம் தூரம் குதிரை போச்சு, மணி அவளை கீழே தள்ளி விட்டுச்சு, எழுந்திரிச்சா ஊசியெல்லாம் தட்டி விட்டான். குதிரையை பார்த்து ரெண்டாவது முறை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏறி உட்காந்த குதிரையில் நானும் குதிரையில் போய்கிட்டு இருக்கேன். அப்படி கொஞ்சம் தூரம் போனோம், மூணாவது தடவை மட்டி அந்த குதிரை அவ்வளோ கீழே தள்ளி விட்டுச்சு. இந்த வாட்டி எழுந்தா ஊசியெல்லாம் தட்டலாம், இடுப்பில் இருந்து கன் எடுத்தா குதிரையை பார்த்து பட் பட்டு சுட்டா குதிரை செத்து போச்சு. எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, ஏன்டி உனக்கு அறிவு இருக்கா, ஒரு குதிரை உன்னை கீழே வச்சுட்டு சுட்டு விட்டியே, குதிரை உசுரில் போச்சு, உன்னை என்ன செய்கிறேன் பா அப்படின்னு இப்படி போனேன். எப்படி அமைதியாக என்னை பார்த்து திரும்பி முதல் முறை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அமைதியாயிட்டாங்க, புரிஞ்சிருச்சு எனக்கு, அப்படியே அமைதியாயிட்டேன். அதே மாதிரி அமைதியாக வாழ்க்கை 2 வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறாரு. இப்படி எப்படி சக்சஸ்ஃபுல்லாக போகிறது வெளியே தெரிஞ்சு. அப்புறம் ஒரு கணவன் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு. இந்த நம்ம ஜோக் எல்லாமே சில சமயம் பெண்களோட கலாய்க்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் ஆண்களை கலாய்க்கிற மாதிரி, அதெல்லாம் கற்றுக்கூடாது, ஜோக்கை ஜோக்காகவே எடுத்துக்கிறேன். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு அந்த கணவன். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கிஃப்ட் கொண்டு கொடுக்குறாரு மனைவி கிட்ட. திறந்துப்பா உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கு, திறந்து பார்க்கறான், உள்ளுக்குள்ள ஒரு செட்டு வைரத்தோடு இப்படி டாலடிக்குது, நின்னது ரொம்ப சந்தோஷம். ஆஹா வைரத்தோடு என்னமா டாலடிக்குது, நான் உங்களை ஒரு மாசமா கேட்டுட்டு இருந்தேன், வைரத்தோடு வாங்கி தாங்கன்னு நீங்க மாட்டேன் லெப்டினன்ட் தலையாட்டுனீங்க, இப்ப எப்படி நீங்க திடீர்னு வாங்கிட்டு வந்தீங்க, என் மேல உங்களுக்கு திடீர்னு அதிகமாயிருச்சா அப்படின்ட்டு சொன்னாரு. இல்லை நேற்று நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு, அந்த கோயிலில் ஒரு சாமியார் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, இங்கே இருக்கக்கூடிய இருக்க ஆண்மக்களே, நீங்கள் எல்லாரும் இந்த பிரிவில் உங்கள் மனைவி என்ன கேட்டாலும் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருங்க, அவருடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிருங்க, அப்படி எதாவது நிறைவேற்றாம பெண்டிங் இருந்துச்சுன்னா உங்கள் மனைவி இந்த பிரிவு மட்டும் இல்லை அடுத்த பிரிவு மட்டும் இல்லை 7 பிறவிக்கு இவளையே மனைவியா வாய்ப்பா அப்படின்னு சொன்னாரு. கிளம்பினேன். அப்ப இந்த அம்மா சொல்லுச்சு, திருடன் சார் திருடன் சார், நகையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, பணமெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, பரவாயில்ல, தயவு செய்து இவரை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு. யாராவது பக்கத்து வைக்கிற சேர்ல கட்டி போட்டுருக்கல, இவன் கேட்டான், ஏமா உன்னையும் கூட அவுக்க சொல்றா, இவர் எதுக்கும் அவுக்க சொல்ற, அவர் இருக்கட்டுமே. அந்த அம்மா சொல்லுச்சு,
எங்க வீட்டுக்காரரு வெளியூர் போய் நாலு நாளாச்சு இவர் அடுத்த வீட்டுக்காரரு அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வரும் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாரு போன ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேமா என்ன வேணும் சார் எங்க வீட்டுக்காரரை பிடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு கொல்றாரு சார் வந்து காப்பாத்துங்க சார் சார் வாங்க சார் இவரு ஏமா இருமா யாருமா அடிக்கிறது சார் எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு கொல்றாரு சார் வந்து காப்பாத்துங்க சார் இரமா அவர் இன்னைக்கு ஒண்ணு அடிக்கிறாரு நாளைக்கு நீ அவர் அடிப்ப புருஷன் முன்னாடி இதெல்லாம் சகசம் தானமா இதுக்கு போய் எங்களுக்கு போன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ற வைமா பண்ண சார் அடிக்கிறது என் புருஷன் இல்ல இந்த வாரமா இப்ப தானே சொன்ன வீட்டுக்காரர் ஆமா சார் அடிக்கிறது எங்க ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சு வீட்டுக்காரனுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு அப்புறம் ரஷ்யாவுல ஒரு மூணு பேருக்கு தூக்கத்தில் நிறைவேற்ற போறாங்க ஒரு இந்தியாக்காரன் கைதி இன்னொருத்தன் சீனாக்காரன் இன்னொருத்தன் பாகிஸ்தான் மூணு பேருக்கும் தூக்கத்தில் ஆர்டராய் முடிஞ்சிச்சு அப்போ பாகிஸ்தான் காரன் கூப்பிட்டாங்க அப்பா உனக்கு தூக்கத்தின் ஆர்டராய் வந்துருச்சு தூக்கத்தின் தூக்கில் போடப்புறோம் உன்னுடைய கடைசி ஆசை என்ன சொல்லு நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நல்ல மது வேண்டும் நல்ல மது ஃபுல்லா நல்ல சாப்பாடு வேண்டும் நான் சாப்பிடுறேன் தலையில தூக்கில போடுங்க சரி இவனுக்கு ஒரு நல்ல மது கொடுத்தாங்க நல்ல சாப்பாடு கூட போனாங்க என்ன வேணும் கொடுத்தாங்க பலனுக்காக அவனுக்கு தூக்கில போட்டாங்க அவன் சொன்னா என்னைய லெனின் சமாதி பக்கத்துல புதைச்சிருந்தோம்னா ரஷ்யாவில் லெனின் சமாதி இருக்குல்ல அங்க புதைக்க முடியும் அவன பாகிஸ்தான் காரெல்லாம் மாதிரி புதைச்சிட்டாங்க சீனாக்காரன் வந்தாங்க ஏப்பா உனக்கு என்ன ஆசை அவன் சொன்னான் எனக்கு நல்ல மது வேண்டும் ஒரு பெண் வேண்டும் நான் சந்தோஷமா இருக்கணும் மறுநாள் காலையில செத்ததும் என்னைய எழில் சமாதி பக்கத்துல போதைங்க அப்படின்னா சரி நான் அவனுக்கு நான் அதெல்லாம் கொடுத்து மறுநாள் காலையில தூக்கில போட்டு எழில் சமாதியில புதைச்சிட்டாங்க அடுத்து இந்திய கைதிக்கு வந்தாங்க ஏப்பா உனக்கு என்ன வேணும் அவன் சொன்னான் எனக்கு ஒரு மாம்பழம் சாப்பிடணும் ஆசையா இருக்கு மாம்பழம் பத்தி சீசன் முடிஞ்சு இனி வர்றதுக்கு 7-8 மாசம் ஆகும் ஜட்ஜி சொன்னாரு பரவாயில்ல அதை போஸ்ட்போன் பண்ணுங்க மாம்பழம் வந்தோடனே அதை கொடுத்து அதுக்கப்புறம் மத்த பார்த்துக்கலாம் சரி 7 மாசம் தள்ளி போட்டாங்க மாம்பழம் வந்துச்சு மாம்பழம் சாப்பிட்டேன் எப்பா இனி என்ன பாசை எனக்கு இப்போ செர்ரி பழம் போல சாப்பிடும்போது செர்ரி பழம் 1 வருஷம் ஆகும்ப்பா சரி 1 வருஷம் போஸ்ட்போன் பண்ணு ஜட்ஜி 1 வருஷம் தள்ளி போட்டாங்க 1 வருஷம் கழிச்சு செர்ரி பழம் வந்துச்சு அதையும் சாப்பிட்டேன் அப்பா இந்த ஒரே ஒரு ஆசை தான் எல்லாருக்கும் 3-3 ஆசை நிறைவேற்றிட்டோம் இந்த ஒரு ஆசை வந்து என்னன்னு சொல்லு சொன்னா ரேட் எல்லாம் எனக்கு ஓவர் நான் செத்ததான் என்னையா இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடி சமாதி பக்கத்துல போதைக்கணும்ட்டேன் யாருக்கு பக்கத்துல இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் மோடி சமாதி பக்கத்துல போதைக்கணும்ட்டேன் என்ன அவர் என்ன சாகலையே பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு அவ்வளவுதான் அவர் இவளுக்கு தூக்கி தரக்கிறாரா கேஷ் அவர் பெல்ட்டுக்கு வெளியிட்டா ஜட்ஜு இதுதான் நிறையா இது போதுமா சொல்லுங்க போட்டு நம்ம ஒரு வீட்டு வேலை இருக்கும் இல்லையா நிறைய ஜோக்கு நீங்க சார் கொடுத்துருக்கீங்க அதில் பாருங்க யூடியூப் கொடுத்துருக்கீங்க இந்த யூடியூப்ல சார்ட் இருந்து வாங்கிக்கிங்க அதில் ஐயப்பன் கோபி யூடியூப்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஐயப்பன் கோபின்னு வரும் அதில் இது வரைக்கும் 64 வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஜோக்ஸ் பேசி சமையல் பற்றி நிறைய கொடுத்துருக்கேன் அப்புறம் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் சந்தோஷப்படுங்க அப்படியே ஷேர் பண்ணிங்க நல்லாயிருக்கும் ஓகேவா